மின்னல் 24-இன் இன்றைய செய்தி தொகுப்பு. செய்தி ஆசிரியர் சபினா சோமசுந்தரம். செய்திகளுடன் இணைந்திருக்கும் நான் நோபட் ஜெனுசன். முதலில் தலைப்பு செய்திகள். இரு குழுக்களுக்கிடையே இடம்பெற்ற மோதலில் ஒருவர் உயிரிழப்பு. மரக்கறிகளின் விலை வீழ்ச்சி. மட்டக்களப்பு கொழும்பு ரயிலில் மீட்கப்பட்ட சிசுவின் தாயும் தந்தையும் கைது. ஜூன் மாதம் பேருந்து கட்டணம் குறைக்கப்படும். தொடர்வது விரிவான செய்திகள். கண்டி தவுளகல பகுதியில் இரண்டு குழுக்களுக்கு இடையே ஏற்பட்ட மோதலில் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. நேற்று வெள்ளிக்கிழமை இரவு இடம்பெற்ற இந்த மோதலில் காயமடைந்த 32 வயதான குறித்த நபர் கண்டி தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. சம்பவம் குறித்து மேலதிக விசாரணைகளை தவுளகல போலீசார் முன்னெடுத்துள்ளனர். கொழும்பு மெனின் சந்தையில் மரக்கறிகளின் மொத்த விலைகள் வீழ்ச்சி அடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் மற்றும் நுவரெலியா பகுதிகளில் இருந்து அதிகளவிலான மரக்கறிகள் கிடைக்கப்பெறுவதால் இவ்வாறு விலையில் வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளதாக கொழும்பு மெனின் சந்தையின் தேசிய அமைப்பாளர் HF உபசேன தெரிவித்தார். கொழும்பு கோட்டை ரயில் நிலையத்தில் நிறுத்தப்பட்டிருந்த ரயிலிலிருந்து பிறந்து 10 நாட்களேயான சிசு ஒன்று நேற்று வெள்ளிக்கிழமை மீட்கப்பட்ட சம்பவம் தொடர்பில் அந்த குழந்தையின் தாய் மற்றும் தந்தை ஆகியோர் கைது செய்யப்பட்டுள்ளனர். கொழும்பு கோட்டையிலிருந்து மட்டக்களப்பு பயணிக்க இருந்த மீனகயா ரயில் மலசல கூடத்தில் கைவிடப்பட்டிருந்த நிலையில் குறித்த சிசு நேற்று இரவு மீட்கப்பட்டது. பின்னர் குறித்த குழந்தை ரிச்வே சிறுவர் சீமாட்டி வைத்தியசாலைக்கு சிகிச்சைக்காக கொண்டு செல்லப்பட்டது. இந்நிலையில் குறித்த தந்தையின் 25 வயதான தாய் பண்டாரவளை பகுதியிலும் 26 வயதான தந்தை கொஸ்லந்தை பகுதியிலும் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார். எரிபொருள் விலை குறைக்கப்பட்டால் ஜூன் மாதம் இடம்பெறவுள்ள பேருந்து கட்டண திருத்தத்தில் கட்டண குறைப்பு இடம்பெறக்கூடும் என இலங்கை தனியார் பேருந்து உரிமையாளர் சங்கம் தெரிவித்துள்ளது. கொழும்பு நுகர்வோர் விலை சூட்டன் அடிப்படையிலேயே தேசிய பேருந்து கட்டண சூத்திரம் உள்ளது. டாலரின் பெறுமதி மற்றும் பணவீக்கத்தின் அடிப்படையில் இந்த நிலைமை அவதானிக்கப்படுகிறது. இதற்கமைய பணவீக்கம் குறைவடையுமாயின் பேருந்து கட்டணமும் நிச்சயமாக குறைவடையும் என்ற எண்ணக்கரு உள்ளது. விலை தளம்பல் குறித்து நாளாந்தம் ஆய்வுகளை செய்து தரவுகளை பெற்றுக்கொள்ளுமாறு தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு அறியப்படுத்தப்பட்டுள்ளது என இலங்கை தனியார் பேருந்து உரிமையாளர் சங்கத்தின் தலைவர் கெமுனு விஜயரத்ன தெரிவித்தார். இந்தியாவில் H3N2 வைரஸ் காய்ச்சல் பரவி வரும் நிலையில் கர்நாடகா மற்றும் ஹரியானாவில் காய்ச்சலின் தீவிரத்தால் 2 பேர் உயிரிழந்துள்ளனர். இந்தியாவில் 90 பேருக்கு இந்த புதிய வைரஸ் காய்ச்சல் உறுதி செய்யப்பட்டுள்ள நிலையில் ஏராளமானோர் காய்ச்சல் பாதிப்புடன் சிகிச்சை பெற்று வருவதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இந்த நிலையில் சென்னையில் 200 இடங்கள் உட்பட தமிழ்நாடு முழுவதும் 1300 இடங்களில் நேற்று காய்ச்சல் தடுப்பு சிறப்பு முகாம்கள் நடைபெற்றது. இதன்போது ஊடகங்களிடம் கருத்து வெளியிட்ட சுகாதாரத்துறை அமைச்சர் சுப்பிரமணியன் தமிழகத்தில் காய்ச்சல் பாதிப்புகள் பெருமளவில் பதிவாகவில்லை என்பதால் பொதுமக்கள் அச்சமடைய தேவையில்லை எனவும் தெரிவித்தார். மேலதிக செய்திகளை உடனுக்குடன் பார்வையிட எமது minnal24.com என்ற இணையதளத்திற்குள் பிரவேசிக்கவும்.